இறை இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் பெயராலே வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். திருவருகை காலத்தின் இரண்டாம் திங்கள் வாசகமானது நம் நம்பிக்கையின் ஆழத்தை சோதித்தறிய அழைப்பு விடுப்பதாக இருக்கின்றது. ஒரு நிகழ்வை இவ்வாறு ஒரு அருள் சகோதரி பகிர்ந்து கொண்டார்கள். மூளை வளர்ச்சி இல்லாத பெண் பிள்ளைகள் நான்கு பேரை ஒரு அருள் சகோதரி டெல்லியில் தேசிய அளவில் நடைபெற இருந்த சிறப்பு ஒலிம்பிக் ஓட்டப் போட்டிக்காக பயிற்றுவித்துக் கொண்டிருந்தார். அவர்கள் செல்ல வேண்டிய நாள் வந்தபோது பயிற்சி அளித்த அந்த சகோதரி அவர்களுடன் செல்ல இயலாத காரணத்தால் அவர்களை மனதளவில் நன்கு தயார் செய்ய வேண்டும் என விரும்பினார். அப்போது அவர்கள் நால்வரையும் அழைத்து ஒரு கேள்வி கேட்டார். உங்களுக்குள் இருந்து யார் ஓடப் போகிறார் என்பதுதான் அந்த கேள்வி. அடுத்த நிமிடமே அந்த நான்கு மாணவிகளுமே இயேசப்பா என்று பதிலளித்தனர். உடனே அந்த சகோதரி, நீங்கள் தான் பதக்கம் வெல்வீர்கள் என்று வாழ்த்தி அனுப்பினார். அந்த நால்வருள் ஒரு மாணவி தங்க பதக்கம் வென்று அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் நடைபெற்ற போட்டிக்கு தகுதி பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்றதாகவும் தன் பகிர்விலை கூறினார். உண்மையான நம்பிக்கை நம்மிடமிருந்து பிறருக்கு கடந்து சென்று இயேசுவை அனுபவிக்க செய்யும் என தான் உணர்ந்து கொண்டதாக தெரிவித்தார் அச்சகோதரி. ஆம், இன்றைய வாசகங்கள் நாம் கடவுள் மீது கொண்டுள்ள நம்பிக்கையின் ஆழத்தை சோதித்தறிய நம்மை அழைக்கிறது. இன்றைய அச்செய்தி வாசகத்தில் நாம் மனதை நிகழச் செய்யும் நிகழ்வு ஒன்றை வாசிக்கிறோம். பிற நலனுக்காக நாம் நம்பிக்கையோடு செய்யும் இறை வேண்டலும் முயற்சிகளும் நிறைவான பலனை தருகிறது என்பதை அந்நிகழ்வு மிக தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. முடக்குவாதத்தால் பாதிக்கப்பட்டவரை கட்டிலோடு சுமந்து வந்த நால்வரும் இயேசுவை பற்றியும் அவர் ஆற்றிய அருள் அடையாளங்களை பற்றியும் கேள்விப்பட்டிருப்பார்கள், நம்பிக்கையும் கொண்டிருப்பார்கள். அந்த நம்பிக்கையை தங்களோடு வைத்து கொள்ளாமல் படுக்கையில் இருந்த தம் அயலாருக்கும் அளித்து அவரை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். கூரையை பிரித்து அவரை கீழிறக்கினார்கள் என வாசிக்கிறோம். அப்படியானால் அவர்களின் ஆழமான நம்பிக்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய நம்பிக்கை இந்த அளவுக்கு ஆழமானதா என ஆராயவும் வேண்டும். நலம் பெற்ற மனிதரும் இயேசுவின் மேல் நம்பிக்கை கொண்டதால் தான் தன்னை தூக்கி வந்த மனிதர்களின் முயற்சிகளும் முயற்சிகளுக்கு இசை ஒலித்தார். அத்தோடு நின்றுவிடாமல் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என முழிந்த இயேசுவின் வார்த்தைகளை நம்பி ஏற்றுக்கொண்டார். எனவே அவர் நலம் பெற்றார். கடவுள் மேல் உண்மையான ஆழமான நம்பிக்கையை நாம் கொண்டிருக்கும் பொழுது அந்நம்பிக்கை நம்மோடு நின்றுவிடாது. அது மற்றவர்களின் நம்பிக்கையையும் மிகுதிப்படுத்தும், அவர்கள் வாழ்வையும் முன்னேற்றும். இத்தகைய நம்பிக்கையில்தான் நாம் திருப்பலியிலும் நம்முடைய தனிப்பட்ட இறைவேண்டலிலும் பிறருக்காக மன்றாடுவோம். பிறருக்காக நாம் ஒவ்வொரு ஆள் மன்றாடியும் கொண்டிருக்கிறோம். பிற நோய்வாய்ப்பட்டும் அல்லது பிரச்சனைகள் இருக்கும் போதும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என கூறுகிறோம். பிறரும் நமக்காக ஜெபிக்கிறார்கள். பிறரும் நம்மிடம் எனக்காக ஜெபிங்கள் என்று கேட்கிறார்கள். இவ்வாறு செய்வதால் கடவுளிடம் நாம் கொண்டுள்ள நம்பிக்கையில் நாமும் வளர்வதோடு பிறரும் வளர துணை செய்கிறோம். இதுதான் ஆழமான நம்பிக்கையின் அடையாளம். இன்றைய முதல் வாசகம் மெசியாவின் வருகையின் போது சோர்ந்த உள்ளங்கள் எல்லாம் தேற்றப்படும், நோய் பிணிகள் எல்லாம் நலமாகும் என்ற கருத்தினை கூறுகிறது. மெசியா வந்து தீமைகளை பழிதீர்ப்பார், நன்மைகளால் தம் மக்களை நிரப்புவார் என்ற ஆழமான நம்பிக்கையுடன் அவருக்காக இஸ்ரேல் மக்கள் காத்திருந்தனர். வரவிருக்கும் மெசியா தங்கள் மனமாற்றத்தை எதிர்கொண்டு பாவங்களை மன்னித்து மீட்பளிப்பார் என எதிர்நோக்கியிருந்தனர். திருவருகை காலத்தில் ஆண்டவர் இயேசுவின் பிறப்புக்காகவும் அவரினுடைய இரண்டாம் வருகைக்காகவும் நம்மையே தயார் செய்யும் நாமும் இஸ்ரேல் மக்களிடமிருந்து அதே நம்பிக்கையை கொண்டவர்களாய் நம்பிக்கையில் நாளும் வளர்வோம். ஒருவருக்கொரு நம்பிக்கை ஊட்டுவோம். நம் நம்பிக்கையை ஆழப்படுத்த முயற்சி செய்வோம். அதற்கு தேவையான அருளை இந்த நாளில் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக.
நம்பிக்கையால் எமக்கு நலமளிக்கிறேவா. என் நம்பிக்கையின்மையை போக்கும். நாங்கள் உன்மீது ஆழமாக நம்பிக்கை கொள்ளவும் மற்றவரையும் உன்மீது நம்பிக்கை கொள்ள தூண்டவும். இதனால் மக்கள் நாங்கள் ஒன்று சேர நம்பிக்கையோடு உமை வரவேற்கவும் அருள் தாரும். ஆமேன்.